உலகெங்கும் வாழும் மாதா தொலைக்காட்சியின் அன்பர்களே, உங்கள் அனைவரையும் வாழ்வு தரும் இறைவார்த்தை என்னும் இந்நிகழ்ச்சிக்கு வருக என்று தந்தையர்கள் நாங்கள் இருகரம் குவித்து அன்புடன் வரவேற்கிறோம். அன்புமிக்கவர்களே, நம் ஆண்டவர் இயேசு உண்மையாகவே உயிர்த்தெழுந்தார். ஆகவே அல்லேலூயா என்பது நமது பாடலாக இருக்கிறது. நாம் மகிழ்ந்து இந்த ஆண்டவருடைய பாஸ்கா திருவிழிப்பு கொண்டாட்டத்தில் பங்கேற்கின்றோம். பாஸ்கா என்னும் அந்த வார்த்தைக்கு கடத்தல் என்பது பொருள். இஸ்ரேல் மக்கள் எகிப்திலிருந்து எபிரேயர்களாய் அடிமைத்தனத்திலிருந்து பாலும் தேனும் பொழியும் கானா நாட்டிற்கு விடுதலை மக்களாய் கடந்து போனார்கள். அந்த கடத்தலின் பொழுது பல வரலாற்று நிகழ்வுகள் நடந்தன. கடவுளுடைய இடையூறுகள், கடவுளுடைய அற்புதமான செயல்பாடுகள் அதில் இடம்பெற்றன. அதைத்தான் இந்த பாஸ்கா திருவிழிப்பாக நாம் கொண்டாடுகிறோம். நாம் கொண்டாடுகிற அனைத்து பெருவிழாக்களுக்கும் மிகவும் மையமாக இந்த பெருவிழாதான் அமைந்திருக்கிறது. பல அருள் அடையாளங்கள், நீண்ட வாசகங்கள், நீண்ட நள்ளிரவு திருவிழிப்பு திருப்பலி என்று இன்றைய நாள் களைகொட்டுகிறது. அன்புமிக்கவர்களே, நம்முடைய வழிபாடுகளுக்கெல்லாம் தாய் வழிபாடாய் அமைந்திருக்கிற பாஸ்கா திருவிழிப்பு குறித்து நாம் இப்பொழுது கலந்துரையாடல் செய்வோம். சாவே உன் வெற்றி எங்கே, சாவே உன் கொடுக்கு எங்கே என்று பவுலடியார் முழக்கமிடுகின்றார். நம்முடைய திருஆவியின் திருவழிபாட்டு திருவிழிப்புகளிலெல்லாம் இது தலைமையான தாய்மையான ஒரு திருவிழிப்பு கொண்டாட்டம். விடுதலை பயணம் நிகழ்வு நடந்தேறியவுடன் மோசே மக்களிடம் சொல்லுகிறார், நீங்கள் போய் சேர்ந்தவுடன், அந்த வாக்களிக்கப்பட்ட பூமிக்கு போய் சேர்ந்தவுடன் நீங்கள் இந்த விழாவை ஆண்டுதோறும் கொண்டாடும் பொழுது இப்படி கொண்டாட வேண்டும் என்று சொன்ன அதே விதத்தில் தான் அன்றும் இன்றும் யூதர்கள் கொண்டாடுகிறார்கள். அதை திருஆவை ஆண்டவருடைய உயிர்ப்பினுடைய பாஸ்காவாக, வெற்றி விழாவாக கொண்டாடி மகிழ்கின்றது. அந்த கிறிஸ்தவனுடைய நம்பிக்கை பலப்படுத்துகின்ற ஒரு உயிர்ப்பின் சக்திகளாக மாறுகின்ற அந்த திருவிழிப்பு, அந்த கொண்டாட்டம் முடிஞ்சு போறவங்க மனசு கூறு நிம்மதி. போறப்பனுடைய வார்த்தைகள் எல்லாம் நம்முடைய எல்லாம் வந்துட்டு ஹாப்பி ஈஸ்டர் அப்படின்னு சொல்றதை விட அல்லேலூயா, இயேசு உயர்த்தி விட்டார் என்ற நம்பிக்கையை துளிர்விட்டு செல்லும் மனமாக இன்றைய திருவழிபாடு அமைந்திருக்கிறது. நம் ஆண்டவர் இயேசு இறந்த கடவுள் அல்ல, உயிர்த்த கடவுள், உயிருள்ள கடவுள், என்றும் உயிர்ப்பு தருகிற கடவுள் அப்படின்னு ஒவ்வொன்றையும் பார்த்து ரசித்து அதில் பங்கேற்று எல்லா மக்களும் குழந்தையிலிருந்து பெரியவங்க வர ஏதோ ஒரு விதத்தில் பங்கேற்கிற ஒரு அற்புதமான திருவழிபாடாக இந்த ஈஸ்டர் நமக்கு அமைஞ்சிருக்கு. திருப்பாடல் ஆசிரியர் சொல்கிற மாதிரி, கட்டுவோர் விளக்கிய கல் தான் வீட்டுக்கு மூளைக்கல்லாயிற்று. அதுதான் இந்த பெருவிழாவை கொண்டாடுறோம். இந்த குதூகலமான கொண்டாட்டமான விழா, கும் இருட்டில் கோவில் விளக்குகள் எல்லாம் அணைக்கப்பட்டிருந்தன. அந்த நேரத்தில் இந்த விழா ஆரம்பித்தது. அதுதான் திருஆவியுடைய அழகான வழிபாட்டு முறை. இந்த ஆலய விளக்குகள், எல்லா விளக்குகளும் அணைந்திருக்கும் பொழுது நாம் நெருப்பை மந்திருக்கின்றோம். ஏனென்றால் நாம் விடுதலை பயணம், இன்றைய விழாவுடைய அடித்தளமாக பின்புலமாக இருப்பது அந்த இஸ்ராயல் மக்களுடைய விடுதலை இரவு கொண்டாட்டம் தான். விடுதலை பயணம் 13:21 சொல்லுகிறது, ஆண்டவர் பகலில் அவர்களை வழிநடத்த மேகத்தூணிலும் இரவில் ஒளிகாட்ட நெருப்பு தூணிலும் இருந்தார். அப்போது இந்த நெருப்பு தூண், மேகத்தூண், இதை காட்டுகின்ற, இதை நினைவுபடுத்துகின்ற அடையாளமாக இன்று நாம் ஒளியை மந்திருக்கின்றோம். எல்லாம் இருளாக இருக்கிறது, அந்த ஒளி ஆண்டவர் இயேசு அந்த கல்லறையிலிருந்து கல்லறையை திறந்து கொண்டு ஒளியாக, உலகின் ஒளியாக வருகிறார் என்று அந்த நெருப்பை மந்திரிக்கின்றார்கள். ஏனென்றால் இஸ்ரேல் மக்கள் அப்படித்தான் அந்த பாஸ்கா இரவிலே நெருப்பை கொளுத்தி அதை மந்திரித்து அதை சுற்றி அமர்ந்து அவர்கள் இறை வார்த்தையை படிப்பார்கள். இந்த கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற இந்த ஒளியை மந்திரித்த பிற்பாடு அந்த ஒளியிலிருந்து தான் பாஸ்கா திரி ஏற்றப்படுகிறது. இந்த பாஸ்கா திரி கூட ஏன் இப்படிப்பட்ட இவ்வளவு பெரிய மெழுகு என்று நாம் சிந்திக்கும் பொழுது நமக்கு கிடைக்கின்ற பதில், ஆண்டவர் அன்று மேக தூணாகவும் நெருப்பு தூணாகவும் அவர்களை வழி நடத்தினார். இன்று நம்மை எல்லோரையும் மீட்பின் விடுதலைக்கு அழைத்து செல்பவர் அந்த ஆண்டவர் இயேசு என்பதை காட்டுவதற்காகத்தான் இந்த நெருப்பு தூண். அந்த தூணை ஏற்றுவது இந்த புதிய நெருப்பிலிருந்து நாம் ஏற்றி அதிலே சிலுவை அடையாளம். ஏனென்றால் சிலுவையுடைய மறுபுறம் தான் உயிர்ப்பு. சிலுவை காலியானது கல்லறைக்கு சென்றால் இன்று கல்லறை காலியாகி ஆண்டவர் உயிர்த்திருக்கின்றார். எனவே சிலுவையிலிருந்து உயிர்ப்பை வேறுபடுத்தி பார்க்க முடியாது என்ப பிரித்து பார்க்க முடியாது என்ப சிலுவை. பிறகு 5 காயங்கள், அவரே அகரமும் நகரமும் துவக்கமும் நிறைவும் அவர்தான் என்பதை,
நடப்பு ஆண்டு இதையெல்லாம் குறித்து உயிர்த்த ஆண்டவர் இன்று உயிர்த்து நம்மோடு இன்றைய ஒவ்வொரு நிகழ்வையும் நம் வாழ்வினுடைய ஒவ்வொரு நகர்வையும் அவர்தான் பொறுப்பேற்று ஆண்டு நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை காட்டுவதற்காக இந்த நடப்பு ஆண்டு. இவ்வாறு இந்த பாஸ்கா திரி அந்த புதிய நெருப்பிலிருந்து தயாரிக்கப்பட்டு முதல் முறையாக கிறிஸ்துவின் ஒளி இதோ எல்லாம் இருட்டாக இருக்கும்போது ஒரு சின்ன ஒரு திரி மட்டும் எரியுது, அந்த பாஸ்கா திரி கிறிஸ்துவின் ஒளி உயிர்த்து விட்டார் என்று சொல்லும். அப்புறம் திருச்சி அழகான சொன்ன திரு அவை அழகான சொல்லுதுனாக்கா பாதி தூரம் அந்த பவனி வருகிற பவனி, அதே போல் இஸ்ரேல் மக்கள் எகிப்திலிருந்து விடுதலை அடைந்து விடுதலை பயணத்திலே பவனியிலே அவர்கள் செங்கடலை கடக்கின்ற அந்த நிகழ்வுக்காக அந்த பவனி, அப்பொழுது அந்த வெளிச்சம் மட்டும் தெரிகிறது. பாதி தூரம் வந்தவுடன் அதிலிருந்து எல்லோருடைய விளக்குகளையும் ஏற்றும் பொழுது கிறிஸ்துவின் ஒளி இதோ எல்லோரும் உங்களுடைய இதயங்களிலே உயிர்த்தாண்டவரை ஏற்றிக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதை பகிர்ந்து கொடுக்குற மாதிரி. மூன்றாவது கட்டமாக திருப்பீடத்தை திருப்பலி ஒப்புக் கொடுக்குற பீடத்தை பவனி அடைந்தவுடன் கிறிஸ்துவின் ஒளி இதோ என்று சொல்லி ஆலய விளக்குகள், அதாவது உயிர்த்தாண்டவர் தனியாக இருந்தார் நம்மிடம் வந்தார் உலகம் முழுவதையும் ஒளிர்விக்கிறார் என்று இந்த ஒளி விழா சடங்கு மிக அழகாக நமக்கு விளக்கி காட்டுகிறது. பாஸ்கா புகழ்வரை அதில் அருமையான ஒரு வார்த்தை, ஓ பாக்கியமான குற்றமே, ஃபெலிக்ஸ் குல்பா, வேற எங்கேயுமே கிடையாது. குற்றம்ன்றது எப்படி பாக்கியம், அதற்கு நீ என்ன பண்ணணும், அந்த வாசகங்களை கேள். அந்த வாசகங்களை கேட்டால் உனக்கு தெரியும் எதற்காக தாய் திரு அவை பாக்கியமான குற்றமே ஃபெலிக்ஸ் குல்பா என்று சொல்லுகிறது என்பது. தாய் திருவை ஏறக்குறைய ஏழு வாசங்கள் பழைய ஏற்பாட்டில் கொடுத்திருக்குது. மீட்பின் வரலாறு, அந்த மீட்பின் வரலாறு அதனுடைய நிறைவு யார் என்பது, தொடக்கம் நிறைவு யார் என்பதை வந்து நமக்கு அதை படிக்கும் பொழுது தெல்ல தெளிவாக தெரியும். அப்படித்தான வாசங்களை நான் பார்க்கிறேன். இதுதான் உண்மையான திருவிழிப்பு. அர்த்தமுள்ள விதத்தில் இறைவார்த்தையை வாசித்து இறைவார்த்தையை நாம் தியானித்து இறைவார்த்தையை கொண்டாடி இந்த திருவிழிப்பை கொண்டாடுகிற பொழுது ஒரு முழு பைபிளையே நாம் படித்த மீட்பின் வரலாற்றையே அப்படியே திருப்பி பார்த்த ஒரு அனுபவம் நமக்கு கிடைக்கும். ஒளி வழிபாட்டை பற்றி நம்ம இப்போ சிந்தித்தோம், அடுத்து இறை வாக்கு வழிபாட்டை பற்றி சிந்தித்தோம், அடுத்தது ஒரு புது வாழ்வை தருவது தான் நம்மளுடைய திருமுழுக்கு வழிபாடு, அந்த புதிய தண்ணீர். இதை வந்து பார்த்திங்கன்னா அந்த தவக்காலத்தில் நம்ம சிந்தித்தோம், புதிதாக கிறிஸ்தவர்களாக மாறுகிறவர்களை தயாரிக்கும் காலம். அவங்க பார்த்திங்கன்னா அந்த 40 நாளும் தவக்காலத்தில் தங்களையே தயாரித்து பார்க்கணுமே அந்த உயிர்ப்பு நாளில் அந்த இரவில் அவர்கள் ஒரு புது வாழ்வுக்கள் இறங்குகிறார்கள், புது வாழ்வை பெறுகிறார்கள். இனிமே பாவத்துக்கு நீ அடிமை அல்ல என்று ஒரு பாவத்தை அழித்து ஒரு புது வாழ்வு தருகிற ஒரு திருமுழுக்கு நிகழ்வே அங்கே தான் நடக்குது. அதனால தான் நம்ம எல்லாரும் ஏற்கனவே திருமுழுக்கு பெற்றவர்கள் கூட நம்ம மீண்டும் அன்னைக்கு நம்மளுடைய திருமுழுக்கு வாக்குறுதிகளையெல்லாம் புதுப்பித்து கொண்டு அந்த புதிய தண்ணீர் என்பது எப்படி செங்கடலை கடக்க செய்து ஒரு புது வாழ்வு தந்தது போல நமக்கு இதோ இந்த தண்ணீர் என்பது ஒரு அடையாளம், நீர் வாழ்வாதாரம், உனக்கு நான் வாழ்வை தருகிறேன், புது வாழ்வு தருகிறேன். இது வருஷம் வருஷம் கொண்டாடுறது ரொம்ப அர்த்தமுள்ளதாக இருக்குது. நமக்குள்ள ஒரு ரினியூவல், புதுப்பிப்பு, புது வாழ்வு பெறுவதற்கு. நம்முடைய திரு அவையின் பாரம்பரியத்திலேயே மிக முக்கியமான பகுதியாக இந்த திருவிழிப்பினுடைய மிக முக்கியமான பகுதியாக இருந்தது இந்த திருமுழுக்கு வழிபாடு தான். அங்கே நடப்பது என்னவென்றால் நாம் நம்முடைய திருமுழுக்கிலே பாவத்திற்கு மரிக்கின்றோம், இயேசுவோடு இறப்பது புது வாழ்வுக்கு உயிர்ப்பது என்று நாம் அதை கொண்டாடுகின்றோம். இன்றைக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் என்னன்னாக்கா அந்த தண்ணீரை பாஸ்கா திரி அதில் இறக்கி அதை புனிதப்படுத்துகிறார்கள். அதாவது அந்த உயிர்த்த ஆண்டவருடைய இந்த புதுப்பித்தல், இசைக்கியல் இறைவாக்கினுடைய 36 அதிகாரம், அதை புதிய படைப்பாக மாறுதல், அந்த புதிய படைப்பாக நாம் மாறி இயேசுடைய புதிய ஆவியை நாம் பெற்றுக்கொள்கிறோம் சுவாசிக்கிறோம் என்பதை காட்டுவதற்காக. அதே நேரத்தில் இந்த வார்த்தை பாடுகளை புதுப்பித்தல், எல்லோருமே நாம் எரியும் திரிய மீண்டும் கையில் ஏந்தி கொண்டு நம்முடைய வார்த்தை பாடுகளை புதுப்பிக்கிறோம். ஏனென்றால் நாம் குழந்தையாக இருக்கும் பொழுது இதை நாம் கொடுத்திருக்கின்றோம், இப்பொழுது அதை ஒவ்வொரு ஆண்டும் இந்த பாஸ்கா இரவிலை புதுப்பித்துக் கொள்கிறோம். அதன் பிறகு மந்திரிக்கப்பட்ட தண்ணீர் நம் மீது தெளிக்கப்படும் பொழுது இந்த பாஸ்கா விழா ஒரு முழுமை பெறுவதை நாம் பார்க்கின்றோம். அதனால் தான் நம்முடைய பாரம்பரியத்தில் மக்கள் என்ன பண்ணுவாங்க, கிராமங்களில் அந்த விளக்க அந்த ஒளி விழாவில் ஏற்றின விளக்க அணையாமல் எடுத்துகிட்டு போவாங்க. அதே மாதிரி இந்த தண்ணீரை மந்திரித்த தண்ணீரை எடுத்து போனீங்க, பெரிய சொத்தாக அவங்க பார்க்கறது இந்த ஒளியும் இந்த தண்ணீருமாக பார்க்கிறார்கள். தண்ணி எடுத்துட்டு போறதுக்குள்ளார அந்த உபதேசியார் சாமியார்கள் படுற பாடு இருக்குல்ல மக்களுக்கு அந்த அதே நேரத்தில் ஒரு ஃபாதர் இந்த குருவானவர் அந்த பாஸ்கா காலத்தில் வீடு மந்திரிக்கும் பொழுது அந்த தண்ணீரை வைத்து தான் மந்திரிக்கிறார். மக்களுடைய நம்பிக்கை பழைய இயல்புக்குரிய வாழ்வை கழைதல். ஏன்னா ஆண்டவருடைய இறப்பிலும் நாம் இணைந்திருக்கிறோம், அவருடைய உயிர்ப்பிலும் இணைந்திருக்கிறோம். சிறப்பான விதத்தில் 6 அதிகாரம் 6 வசனத்தில்
நாம் இனிமேல் பாவத்துக்கு அடிமைகளாயிராதபடி நம்முடைய பழைய மனித இயல்பு அவரோடு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. அப்போ என்னுடைய பழைய இயல்பெல்லாம் சிலுவையில் அறைஞ்சிட்டேன், நான் என்னுடைய பாவ வாழ்க்கை, என்னுடைய உடலாலும் உள்ளத்தாலும் மனதாலும் நான் செய்த பாவ வாழ்க்கையை அந்த ஆண்டவர் கிறிஸ்துவோடு நானும் சிலுவையில் அறைஞ்சிட்டேன். இப்போ நான் வீட்டுக்கு போகும் பொழுது ஒரு புதிய மனிதனாக அந்த புதிய வாழ்வு வாழ, அதான் ஈஸ்டர்ன்றது. ஈஸ்டர்ன்றது ஏதோ அந்த திருவிழிப்பு சடங்கு கூட முடிஞ்சது கிடையாது, அதான் பாஸ்கா காலம். என்னை உயிர்த்தாண்டவர் மாற்றிவிட்டார், அந்த நீரினால் நானும் வந்துட்டு புனிதம் அடைந்திருக்கிறேன். இந்த புதிய வாழ்வுக்கு வழிவகுக்கின்ற அருமையான வாசகமாகத்தான் இன்றைய திருமுகம் அமைந்திருக்கிறது. இந்த திருமுகத்திலே பவுலடியார் இன்னொன்றும் குறிப்பிடுகிறார் பார்க்கின்றோம். கிறிஸ்துவுக்குள் எயிஸ் கிறிஸ்தோன் அப்படின்னு, எயிஸ் கிறிஸ்தோன் என்று இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். அதாவது கிறிஸ்துவுக்கு உள் இழுக்கப்பட்ட, உள் வாங்கிய ஒரு விதமான மூவ்மெண்ட், ஒரு விதமான நகர்தல். கிறிஸ்துவுக்குள் நாம் நகர்ந்திருக்கிறோம், அதாவது தான் இந்த உயிர்ப்பு வாழ்வு என்பது சொல்லும் பொழுது நாம் கிறிஸ்துவுக்குள் வாழ்வது தான் இந்த ஈஸ்டர் வாழ்வு அல்லது திருமுழுக்கு வாழ்வு என்பதையும் இந்த பகுதியிலே வெளிப்படுத்துகின்றார். நேர்மையாளர் நம்பிக்கையினால் பிழைப்பார் அப்படிங்கிற ஒரு கருத்து தான் பவுலடியாருடைய போதனையில் மைய கருத்து என்று ரொம்ப மேலாதிக்கம் நடைபெற்றது. ஆனால் 20ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் அமெரிக்க விவிலிய அறிஞர்கள் மிகவும் ஆழமாக பவுலடியாருடைய எழுத்துக்களை ஆய்வு செய்து, இப்போ நீங்கள் சொன்னீர்களே, கிறிஸ்துவோடு இணைந்த வாழ்வு, கிறிஸ்துவுக்குள் வாழுகிற வாழ்வு, கிறிஸ்துவோடு அசைந்து ஒரு மனிதர் பெறுகிற அந்த வாழ்வு இருக்கிறதே, அதுதான் அவருடைய போதனைகளின் மையம். அந்த வார்த்தையை தான் அவர் அதிகம் பயன்படுத்துகிறார். அந்த வார்த்தை தான் அவருடைய போதனையில் உச்சமாக இருக்கிறது. அதுதான் அவர் நமக்கு சொல்ல விரும்புகிற கிறிஸ்து அனுபவம் என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதை இன்று நினைவு கூறத்தக்கது என்று நினைக்கின்றேன். நம்மளுடைய திருவழிபாட்டினுடைய நற்செய்திக்குள்ளே வந்தோம்னா, ஆரம்பத்தில் பார்க்குறப்ப மகதலா மரியாவும் வேறொரு மரியாவும் முதல் நாள் விடியற்காலையில் கல்லறையை பார்க்க சென்றார்கள். இதை வந்து நம்ம திருத்தந்தை பிரான்சிஸ் ரொம்ப அழகாக சொல்கிறார். ஏன் பெண்களை வந்துட்டு முதல்ல அவர்களுக்கு காட்சி தருகிறார் அப்படிங்கிறப்ப சொல்கிறாரு, வெளிப்படையாக என்னை பிறர் முன் ஏற்றுக்கொண்டால் உன்னை நான் பிறர் முன் ஏற்றுக்கொள்வேங்கிற மாதிரி இயேசு தன்னுடைய சிலுவை பயணத்தில் வெளிப்படையாக அவரோடு இருந்த பெண்கள், மற்றவங்களாம் கூடயே இருந்தவங்கெல்லாம் சீடர்கள் ஓடி போயிட்டாங்க இல்லையா, அப்போ தன்னை ஏற்றுக்கொண்ட அந்த பெண்களுக்கு தன்னை வெளிப்படுத்துகிற ஒரு அற்புதமான செய்தின்னு நம்மளுடைய திருத்தந்தை சொல்கிறாரு. இந்த நற்செய்தியில் பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டது அப்படின்னு அப்படி ட்ராமேட்டிக்கலாக வருது, ஒவ்வொரு நிகழ்ச்சியாக வருது. ஜஸ்ட்டு நான் அந்த நிலநடுக்கங்கிறத ஒரு வார்த்தையை எடுத்து யோசித்து பார்த்தோம்னா, கரெக்டாக இறக்கிறப்பையும் அந்த வார்த்தை வருது, பூமி நடுங்கியது. அப்படி பார்க்குறப்ப கடவுள் மனிதனாக பிறந்து அவர் இறக்கிறப்பையும் அவருடைய படைப்பு இயற்கையே துக்கத்தில் இருக்கிற மாதிரியான வெளிப்பாடு, அடுத்தது உயிர்க்கிறப்ப மீண்டும் அது ஒரு வெளிப்பாடு, புதிய வாழ்வை இந்த உலகத்திற்கு தருவது போல. இதில் வானதர்கள் பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு பக்கம் மகதலா மரியாவுக்கும் அந்த மன்னோர் மரியாவுக்கும் தோன்றி அஞ்சாதீர்கள் அப்படிங்கிறாங்க. இதே வார்த்தையை தான் இயேசுவின் பிறப்புலையும் வானதூதர்கள் இடையர்களை பார்த்து சொல்கிறாங்க. அப்படின்னா துக்கத்தில் இருக்கிற, கஷ்டத்தில் இருக்கிற மக்களுக்கு இயேசுவின் பிறப்பு ஒரு பக்கம் ஒரு ஆறுதலை தருகிறது போல, உயிர்ப்பு மறுபக்கம் பெரிய நம்பிக்கையை தருவதை ஒரு வெளிப்படுத்துகிற ஒரு வார்த்தையாக அந்த அஞ்சாதீர்கள் அப்படிங்கிறது நமக்கு அமைகிற மாதிரி இருக்குது. நீங்கள் அந்த பெண்களை பற்றி சொன்னீங்க, எல்லா நற்செய்தியிலுமே இயேசுடைய கல்லறை திறப்பு, இயேசுடைய உயிர்ப்பு, இதில் பெண்கள் முக்கிய இடத்தை பெறுவதை பார்க்கின்றோம். அதற்கு இன்னொரு காரணம் நாம் பார்க்கின்றோம், அன்றைய யூத சட்டத்தின்படி பெண்களுடைய சாட்சியம் எங்குமே செல்லாது, அது எடுபடாது. ஆனால் அப்படிப்பட்ட சூழலிலே இந்த பெண்களை கொண்டு வந்து அவர்கள் இந்த நிகழ்ச்சியிலே முதலிடம் வைக்கிறார்கள், தான் முதல்ல அவங்க தான் போகிறாங்க, முன்னிடம் வைக்கிறார்கள், முக்கியத்துவம் பெறுகிறார்கள் என்று சொல்லும் பொழுது இயேசுடைய உயிர்ப்பை இன்னும் அது ஊர்ஜிதம் செய்வதாக, அதாவது அன்றைய போக்குக்கு மாறாக இந்த நற்செய்தியாளர்கள் எழுதி காட்டுகிறார்கள். இந்த பெண்கள் அங்கே சென்றது, நீங்கள் சொன்னது மாதிரி இந்த ரெண்டு பெண்களுக்கு மகதல்லா மரியாம் வேறொரு மரியாம், இதே இரண்டு பேரை 27ஆம் அதிகாரம் 61ஆம் வசனத்திலே இயேசுடைய கல்லறை மூடப்படும் பொழுது, முத்திரையிடப்படும் பொழுது அங்கே நாம் பார்க்கிறோம், அப்பொழுது மகதலா மரியாவும் வேறொரு மரியாவும் அங்கே கல்லறைக்கு எதிரே உட்கார்ந்திருந்தனர். அப்போ அவங்க தான் விடியற் காலையிலே வந்து இயேசுடைய கல்லறையை பார்க்க வருகிறார்கள். எதற்கு வந்தார்கள்? மற்ற நற்செய்தியாளர் சொல்வார்கள், அவர்கள் வாசனை திரவையும் பூசத்துக்காக வந்தாங்க, ஆனால் இவர்கள் கல்லறையை பார்க்க சென்றார்கள். அழகாக மத்திய சொல்கிறது, ஏன்னாக்கா இவங்களுக்கு தெரியும் வாசனை திரவம் பூச முடியாதுன்னு. ஏன்னா அங்கே முன்னாடியே பார்த்துட்டாங்க, அவங்க கல்லறை மூடப்பட்டதையும்
அங்கு முத்திரையிடப்பட்டதையும் காவல் போடப்பட்டிருப்பதையும் எனக்கு கிட்ட போக முடியாது, அவங்களுக்கு தெரியும். அதனால் அவங்க சும்மா கல்லறை போய் அந்த இயேசுவின் மீது இருந்த அந்த அன்பு பாசம் சீடத்துவ ஈர்ப்பினால் அவர்கள் அங்கே செல்கிறார்கள். அங்கே போகும்பொழுது தான் நீங்கள் சொன்ன அந்த நிலநடுக்கம் இதை பார்க்கின்றோம். அந்த கல் புரட்டப்பட்டது என்று நாம் சொல்லப்படுகிறோம். கல் புரட்டப்படுகிறது. அந்த கல் புரட்டப்படுவதும் உயிர்ப்பினுடைய ஒரு பெரிய மறைபொருளை விளக்குகிறது. கல் மூடப்பட்டது சாவினுடைய வெற்றி, இப்பொழுது கல் புரட்டப்பட்டது உயிர்ப்பினுடைய வெற்றி. அதை மிக அழகாக மத்தேயு நமக்கு விளக்கி சொல்வதை நாம் பார்க்கிறோம். இயேசு சாவின் மீதும் சாத்தானின் மீதும் பாவத்தின் மீதும் நிரந்தரமாக வெற்றி பெற்று வெளியே வருகின்றார் என்பதை இந்த நிகழ்ச்சி, கல்லை புரட்டுகின்ற நிகழ்ச்சியும் நிலநடுக்க நிகழ்ச்சியும் நமக்கு விளக்குவதை பார்க்கின்றோம். மத்தேயு நற்செய்தி 28 அதிகாரத்திற்கு தலைப்பாக இயேசு உயிர் பற்றி எழுதல் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆனால் இயேசு உயிர் பற்றி எழுவதை இந்த பெண்மணிகள் பார்க்கவில்லை. அவர்கள் வந்து நிலநடுக்கத்தை பார்க்கிறார்கள், வானதூதர்கள் வந்து கல்லை புரட்டுவதை பார்க்கிறார்கள், அவர்கள் அறிவிக்கிற செய்தியை கேட்கிறார்கள். ஆனால் இயேசு, நம்ம திருப்பலிகளில் இந்த நாட்களில் பெரிய ட்ராமா போட்டு வெடியை போட்டு அப்படியே லைட்டை போட்டு ஆண்டு உயிர்க்கிற மாதிரி காமிக்கிறாங்களே, அந்த மாதிரி இயேசு உயிர் பற்றி எழுவதை அவர்கள் பார்க்கவில்லை. மாறாக அவர்கள் சொல்லுகிறார்கள், இயேசு உயிர்த்தெழுந்து விட்டார் அப்படிங்கிற செய்தியை சொல்லுகிறார்கள். அவர்கள் பார்த்தது வெற்று கல்லறை. இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம்? ஏன்னா தொடக்க கால கிறிஸ்தவர்கள் வந்து இயேசுவின் உயிர்த்தெழுதலை எப்படி நம்பினார்கள்? இப்போ வந்து பார்க்குறப்ப இந்த மத்திய நட்சதி மட்டுமில்ல, எல்லாத்தையும் தொடர்படுத்தி பார்த்தா நல்லாயிருக்கும். ஒன்று வந்து நீங்கள் சொன்ன மாதிரி காலியான கல்லறை. இந்த காலியான கல்லறை, ஏன்னா எல்லா நட்சதியாளர்களுமே அந்த காலியான கல்லறையை காட்டுவார்கள். ஆனால் அதே நேரத்தில் இது ஒரு விதத்தில் பார்க்குறப்ப, ஏன்னா மத்திய நட்சதி தொடர்ந்து படிக்கிறப்ப நமக்கு தெரியும் அந்த காலியான கல்லறையை வச்சு எப்படி இவங்க வதந்தியை பரப்பினாங்கன்னு தெரியும். இப்போ சில நேரங்களில் அந்த காலியான, ஆனால் யோமான் நட்சத்திரம் படிக்கிறதுன்னு தெள்ள தெளிவாக அந்த காலியான கல்லறை பற்றிய விளக்கம் நமக்கு தெளிவாக தெரியும். ஆனால் மத்திய நட்சத்தியில் இதன் முடிஞ்ச பிறகு அவர்கள் வதந்திகளை கிளப்பினார்கள், அந்த சீடர்கள் வந்துக்கிட்டு ஆண்டவர் இயேசுனுடைய திருடிட்டு போயிட்டாங்கப்பா என்பதனுடைய அடையாளம். இரண்டாவது, உயிர் தாண்டவருடைய தோற்றம் காட்சிகள் அவருடைய அவங்க சீடர்களுக்கு தோன்றுதல் முதன் முறையாக இந்த நட்சத்திரம் மட்டும்தான் இடம்பெறும். ஆக்குறாங்க, கேட்குறாங்க, அறிவிக்க ஓடுகிறார்கள், ஓடுறப்ப இயேசுவை பார்க்குறாங்க. அதே போல பவுலடிகளாரும் 1 Cor 15 சொல்லுவார். மூன்றாவது மிக மிக முக்கியமானது, அந்த இறை வார்த்தையை நிறைவு செய்தல். அந்த இறை வார்த்தையின் நிறைவு, அதாவது திருத்தூதர்கள் நம்பினர், அதுக்காக உயிரையும் கொடுத்தனர். அதாவது நம்ம நம்பிக்கை அறிக்கையில் சொல்லுவோம், இறை வார்த்தையின்படி அவர் உயிர்த்தெழுந்தார், இறந்தார், மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார். ஆனால் இறை இன் அக்கார்டன்ஸ் வித் ஸ்கிரிப்சர், ஒரு இடத்துல கூட மூன்றாம் நாள் மெஸ்ஸியா உயிர்த்தெழுவார்னு கிடையாது. ஆனால் இது இன்னும் ஆழமாக பார்க்குறப்ப நமக்கு ஒரே ஒரு இறைவாக்கினர் மட்டும்தான் நினைவுக்கு வருவார், இறைவாக்கினர் யோனா. 2 Chapter 2 பாதாளத்தின் நடுவில் இருந்து என்ற ஒரு வார்த்தை இருக்கும். 2 Chapter 6 நீர் அந்த குழியிலிருந்து. இது ரெண்டுமே எதை குறிக்கிறதுனா ஷியோல், அதை குறிக்கிறது, அதாவது இறந்தவர்களுடைய இருப்பிடம். அதன் பிறகு யோனாவுனுடைய புத்தகத்தில் பார்க்கலாம், மீனலுக்கு கட்டளையிட்ட பிறகு நான் நடக்குதுன்னு 3 Chapter 1 எழுந்திரு புறப்படு. அங்க பயன்படுத்தப்பட்டிருக்கின்ற வார்த்தை குமி. அதை வைத்துத்தான் இன் அக்கார்டன்ஸ் வித் தி ஸ்கிரிப்சர், இறை வார்த்தையின்படி மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார். ஆக இறை வார்த்தையின் நிறைவு, ஆண்டவர் காட்சி கொடுத்தல், இந்த காலியான கல்லறை, இது எல்லாமே வந்துட்டு இவர்களுக்கு ஒரு உயிர்த்தாண்டவர் மீது நம்பிக்கை இன்னும் அதிகமாக வளர்த்தனர். இன்னொரு செய்தியும் சொல்றாங்க, கல்லை புரட்டியது இயேசு வெளியே வருவதற்கல்ல. நீங்க சொன்ன மாதிரி இயேசு ஏற்கனவே உயிர்த்து விட்டார். கல்லை புரட்டியது சீடர்கள் உள்ளே நுழைய, அவர்கள் அந்த உயிர்ப்பை சாட்சியாக வெளிப்படுத்த அப்படின்னு. ஏன்னா ஜான் கிறிஸ்டம் சொல்கிறாரு, எப்படி தாய் மரியா கன்னி மரியாவின் கன்னித்தன்மை இழக்காமல் இயேசு பிறந்தாரோ, அது மாதிரி மூடப்பட்ட அந்த கல்லறை திறக்காமலேயே இயேசு உயிர்த்தெழுகிறார் அப்படின்ட்டு. கடவுளால் எல்லாம் முடியும் அப்படிங்கிற ஒரு சிறிய செய்தியானது ரொம்ப ஆணித்தரமாக அதில் வெளிப்படுற மாதிரி இருக்குது. இந்த கல்லறையை பற்றி சொல்கிறப்ப, கல்லறைங்கிறது ஏதோ ஒரு இறந்தவர்களுடைய இல்லம் அப்படின்னு, ஆனால் அந்த இறந்தவர்கள் வாழ்வு முடிஞ்சிருச்சுங்கிற ஒரு இல்லத்திலிருந்து ஒரு புது வாழ்வு, கல் புரட்டப்படுதல் என்பது ஒரு புது வாழ்வை, நிலை வாழ்வை நான் இதோ முடிஞ்சிருச்சு நீ நினைக்கிற இடத்துல உனக்கு தொடர் வாழ்வை நான் தருகிறேன். அதனால தான் இயேசுவே லாசரை உயிர்ப்பித்திருக்கிறார். அது வந்து மறு உயிர்விப்புங்கிறாங்க, ரிசசினேஷன் அப்படின்னு. ஆனால் ரிசரக்ஷன், அது வந்து மீண்டும் உயிர் பெற்று மீண்டும் இறக்கிறார்கள். ஆனால் இயேசுவின் உயிர்ப்பு என்பது நிலை வாழ்வு.
என்றுமே அழியாத வாழ்வு, மீண்டும் சாவே இல்லை, அது ஒரு மாட்சிப்படுத்தப்பட்ட உடலாக தொடர்ந்து வாழ்கிற வாழ்க்கை, அதை தான் நமக்கு கல்லறையிலே அடக்கம் செய்யப்படுகிற ஒவ்வொரு மனிதனுக்கும் இயேசு தருவதாக இன்றைய விழாவானது நமக்கு ஒரு நம்பிக்கை தருது. கல்லறையை வைத்து ஆண்டவருடைய இயேசுவை உறுதி செய்யவில்லை, உயிர்ப்பை அவர்கள் ஊர்ஜிதம் செய்யவில்லை, அது தெளிவாகிறது. காலியான கல்லறையை காட்டுகிறார்கள், ஆனால் ஆண்டவர் இயேசு அங்கேயே யாரையும் நிற்க விடுவதில்லை. மரியா கூட அவருடைய உடலை தேடிய பொழுது திரும்பிப்பா, இந்த பக்கமாக பார், நீ கல்லறை பக்கம் திரும்பக்கூடாது, அப்படியே அபவுட்டன் திரும்ப வைக்கிறார். அதே போல் நீங்கள் கலிலேயாவுக்கு போங்க, இனிமேல் கல்லறையில் நிற்கக்கூடாது. ஆனால் அந்த வெற்று கல்லறை, வெறும் கல்லறை, காலி கல்லறை உயிர்ப்பை புரிந்து கொள்வதற்கு உதவியாக இருக்கலாம் ஒழிய உயிர்ப்பை நம்புவதற்கு ஒரு தேவையல்ல. ஏனென்றால் உயிர்த்த ஆண்டவர் இந்த கல்லறை வைத்து தான் உயிர்த்திருக்கிறார் என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவர் உயிர்த்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார், நம்ம எல்லாம் இயக்கி கொண்டிருக்கிறார் என்று ஆதித்திருவை தெளிவாக இருந்தது. அதனால் தான் மத்தேயு அவருக்கே உரிய பாணியிலே 9 வசனத்திலே சொல்வார், அவர்கள் அவரை அணுகி அவர் காலடிகளை பற்றி கொண்டு பணிந்து நின்றார்கள். அதை ஞானிகள், இதே மத்தேயு நற்செய்தியில் ஞானிகள் வந்து ஆண்டவர் முன்னால் நெடுஞ்சான் கிடையாக விழுவார்கள். மத்தேயு பிடித்தமானது நெடுஞ்சான் கிடையாக விழுந்து சரண் அடைவது. ஜெத்செமனி தோட்டத்திலும் நெடுஞ்சான் கிடையாக இயேசு விழுந்து ஜெபிப்பார், மத்தேயு நற்செய்தியில் நாம் பார்க்கின்றோம். எனவே தொழுவது என்பது இயேசு உயிர்த்து வாழ்வது மட்டுமல்ல, உயிர்த்து தங்களை ஆட்கொண்டிருக்கின்றார் என்பதையும் அந்த மத்தேயுடைய வாசகத்தை படிக்க முடிகிறது. பவுலடியார் நீங்கள் கேட்ட அந்த வார்த்தைக்கு மிக அழகான பதிலை நமக்கு பதிவு செய்திருக்கிறார். குருந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் 15 அதிகாரம், கிறிஸ்து உயிர் பெற்றெழுதல் அப்படிங்கிற தலைப்பு. அதில் வந்து இந்த 500 பேருக்கு 12 பேருக்கு பவுலடியாருக்கு காட்சி கொடுக்குற உயிர்த்த ஆண்டவர் தரிசனம் தருகிற அந்த நிகழ்ச்சி இருக்கும். அதில் 3 அவர் சொல்லுவது இதுதான், நான் பெற்றுக்கொண்டதும் முதன்மையானது என கருதி உங்களிடம் ஒப்படைத்ததும் இதுவே, மறைநூலில் எழுதியுள்ளவாறு கிறிஸ்து நம் பாவங்களுக்காக இருந்து அடக்கம் செய்யப்பட்டார். அப்படியே விட்டுக்கலாம். பவுலடியார் ஒரு கருத்தை அழுத்துறதுக்கு திரும்பவும் சொல்கிறார், பாருங்கள், மறைநூலில் எழுதியுள்ளவாறே 3 உயிருடன் எழுப்பப்பட்டார். ஸோ அந்த வார்த்தை வந்து மீண்டும் மீண்டும் உறுதி செய்யப்படுவதனை நாம் பார்க்கிறோம். உண்மைதான். அதே நேரத்தில் கடைசியில் இந்த முடியும் பொழுது ஒரு மகிழ்ச்சி, ஒன்று வெற்றி, ஆண்டவர் உயிர்த்து விட்டார் நம்ம சொன்னது எல்லாமே, அடுத்தது மகிழ்ச்சி. ஏன்னா முதன் முதல்ல அந்த இயேசுவை பார்த்த பெண்கள் எவ்வளவு மகிழ்ச்சி அடைந்திருப்பார்கள். ஆனா அந்த நேரத்தில் ஒரு ஐயம் இருந்திருக்கும். ஏன்னா அந்த சொன்ன அந்த போய் சொல்ற பொழுது கூட எல்லா நட்சத்திரத்திலையும் பார்க்கலாம், யாரும் கடைசியா முழுசா நம்புறதில்லை. ஏன்னா சிலர் ஐயம் பண்ற இயேசுவை பார்த்த பிறகே வந்து ஐயோ பூதம் என்று கூட நினைத்தார்கள், உயிர்த்த ஆண்டவரை பார்த்த பொழுது கூட. அதான் இதை வைத்து திருத்தந்தை பிரான்சிஸ் தன்னுடைய மறைவுல சொல்லுவார், அந்த 3 வினைச்சொற்கள், 1 பார்த்தல், 1 கேட்டல், 3 அறிவித்தல். அந்த அறிவித்தல்ல வரும் பொழுது சில நேரங்களில் அந்த நம்பகத்தன்மை இல்லாமல் இருக்கலாம். அதை கடைசியாக ஒரு வார்த்தை முடிக்கிறப்ப சொல்லுவார், ஈவன் இன் த டார்க்கஸ்ட் நைட் த மார்னிங் ஸ்டார் கண்டினியூஸ் டு ஷைன். அந்த இருள் சூழ்ந்த நேரத்திலும் கூட உயிர்த்த ஆண்டவர் விரியற் காலை விண்மீனை போல ஒளிர்ந்து கொண்டே இருப்பார். ஆக வெற்றி, மகிழ்ச்சி, அதுதான் இந்த ஈஸ்டர் பெருவிழா. அதை சொல்லும் பொழுது ஹாப்பி ஈஸ்டர் அப்படின்றப்ப என்னுடைய வாழ்க்கையில் பாவத்தை வெற்றி கொண்டார், அதே நேரத்தில் என்னுடைய வாழ்க்கையில் புது வாழ்வை தந்து எனக்கு மகிழ்ச்சியை கொடுத்தார். இந்த நிகழ்ச்சியை தொடங்குகின்ற மத்தேயு அழகா சொல், ஓய்வு நாளுக்கு பின் வாரத்தின் முதல் நாள். இந்த ஈஸ்டர் நிகழ்வதே வாரத்தின் முதல் நாள் என்று சொல்லும் பொழுது அந்த படைப்பை நமக்கு நினைவுபடுத்துகிறது. அன்று படைப்பு முதல் நாள் ஆரம்பித்தது, 6 தொடர்ந்து 7 ஓய்வாக மாறியது. அதே போல இப்பொழுது புதிய படைப்பு, இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்ப்பிலே படைப்பு முழுவதும் புதிதாக்கப்பட்டிருக்கிறது. நாம் ஒரு புதிய படைப்பாக மாறியிருக்கின்றோம். அதனால் தான் இன்றைய வழிபாட்டுடைய மையமாக, மையத்தில் நாம் பாடுவது நீங்கள் சொன்ன மாதிரி அந்த அல்லேலூயா கீதம். தவத்தின் அடையாளமாக ஆண்டவரை போற்றி பாடுகின்ற, ஆண்டவரை புகழுங்கள் என்ற அந்த வரிகளை நாம் 40 உச்சரிக்காமல் இருந்தோம். இப்பொழுது அந்த தவத்தின் காலம், சோகத்தின் காலம், அதுதான் கும் இருட்டு என்று சொன்னோம் துவக்கத்திலே. அந்த பாவத்தினுடைய சூழ் அமைவு எல்லாம் தோற்கடிக்கப்பட்டு விட்டது, மாற்றப்பட்டு விட்டது. எனவே ஆண்டவரை போற்றி பாடுவோம் என்று குருவானவர் அந்த அல்லேலூயா கீதத்தை தொடங்கிவிட, நாம் எல்லோரும் இன்று முதல் அது அடிக்கடி, இந்த அல்லேலூயா வார்த்தையை அடிக்கடி நம்முடைய ஜபங்களிலே பயன்படுத்தப் போகிறோம். அதுவும் உயிர்ப்புக்கு மெருகூட்டுவதாக நாம் பார்க்கின்றோம். இன்றைய விழா வந்து நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையின் மையம், உயிர்ப்பு தான் மையம் அப்படிங்கிறது உண்மைதான். ஏன்னா உளவியல் அறிஞர்கள் கூட, இத்தனைக்கும் கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க கூட இந்த நிகழ்ச்சியை ஒரு மாதிரி ட்விஸ்ட் பண்ணி வேறு மாதிரி சொல்கிறாங்க. எப்படின்னா, இந்த கல்லறை அப்புறம் ஒரு புது வாழ்வு, ஒரு மனுஷனுக்கு நம்பிக்கை தருகிற நிகழ்ச்சி போல் இருக்குன்னு. ஆனால் திருத்தந்தை பெனடிக்ட் 16 அவர் சொல்கிறாரு,
இது வெறும் ஏதோ ஒரு நம்பிக்கை தருகிற நிகழ்வு மட்டுமல்ல, கிறிஸ்தவர்களுடைய நம்பிக்கையின் அடித்தளமே இதுதான், வாழ்க்கையின் அடித்தளமே. அதனால் அன்றாடம் நாம் உயிர்த்த கிறிஸ்தவர்களாக வாழணும், உயிர்ப்பின் கிறிஸ்தவர்களாக. எங்கள் டயசஸில் ஃபாதர் மரியோன்னு ஒருத்தர் இருந்தார், எம்இபி ஃபாதர். அவர் எங்கெல்லாம் கோயில் கட்டினாரோ பார்த்தீங்கன்னா வெறும் சிலுவை மட்டும் வைக்க மாட்டார். இந்த பக்கம் குழந்தைய சுரூபம் இருக்கும், பிறப்பு, அப்புறம் சிலுவை, இறப்பு, அப்புறம் பக்கத்துலேயே உயிர்த்த இயேசு வச்சுட்டே இருப்பார் எல்லா கோயில்லையுமே. ஆனால் அது ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை, நம்மளுடைய செய்தியை கொடுக்குற மாதிரி இருக்குது. இதை நீங்கள் சொன்ன மாதிரி இது வந்து மனிதர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு புது வாழ்க்கை. நீ எவ்வளோ சூழ்நிலை இருந்தாலும் உளவியல் அடிப்படையில் மீண்டு எழலாம் அப்படிங்கிறது ஒன்று, உனக்கு மீண்டும் வாய்ப்பு உள்ளது, வாழ்வு உண்டுன்னு. இன்னொரு பக்கம் கிறிஸ்தவருடைய நம்பிக்கை நிலை வாழ்வை நமக்கு பரிசாக தருகிற ஒரு விழாவை நம்ம இப்போ கொண்டாடிட்டுருக்குறோம். செல்லும் வழியில் உயிர்த்த கிறிஸ்துவை இந்த பெண்மணிகள் சந்தித்தார்கள். வாழ்க என்று இயேசு அவர்களை வாழ்த்தினார். அமைதி என்று அவர்கள் உள்ளத்திலே ஆனந்தத்தை அவர் ஊற்றெடுக்கச் செய்தார். ஆம், அவர்கள் கலிலேயாவுக்கு சென்றால் உயிர்த்த இயேசுவை அங்கே காணலாம் என்று சொன்னார். இன்றைய இந்த திருவிழிப்பு பெருவிழா வழிபாட்டிலே கலந்து கொள்கிற நாமும் ஆண்டவராகிய இயேசுவை சந்திப்போம். அவர் நம்மை வாழ்க என்று வாழ்த்துவதால் புதுவாழ்வு பெறுவோம். உள்ளத்திலே அமைதியும் உள்ளத்திலே விடுதலையும் நாம் பெற்றுக்கொள்வோம். நாம் வாழுகிற இடங்கள், நாம் பணி செய்கிற இடங்கள் தான் கலிலேயா, இன்றைய கலிலேயா. அங்கே உயிர்த்த இயேசுவை பல நெருடல்களுக்கு, பல நெருக்கடிகளுக்கு மத்தியிலே நாம் சந்திப்போம். அவரைக்கு நாம் நம்முடைய சொல்லாலும் செயலாலும் வாழ்வாலும் சான்று பகர்வோம். ஏனென்றால் இயேசு இன்று நம்மில் வாழுகிறார். இயேசு உயிர்த்தார், அல்லேலூயா. அன்புமிக்கவர்களே, வாழ்வு தரும் இறைவார்த்தை எனும் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவுக்கு வருகிறது. உங்களிடமிருந்து தந்தையர்கள் நாங்கள் அன்புடன் விடைபெறுகிறோம். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க.